हेलो फ्रेंड्स, वेलकम टू शाजोस किचन। இன்னைக்கு கோவை ஸ்பெஷல் மசாலா பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 10 பல்லு பூண்டை எடுத்து ஒரு வரல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். 1க்கு 2 இடிச்சா போதும், ரொம்ப மையா இடிக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, பூண்டு உடைஞ்சா போதும். இத அப்படியே வெச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கலாம். தேங்காய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் அதுல ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். இதில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலாவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதில 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து லேசா வறுத்துட்டு அதில் நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலாவும் பூண்டும் எண்ணெயில நல்லா வறுபட்டதும் அதில் நம்ம 1 கப் அளவு உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுலேயே 1 கப் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து இங்கே உப்பு சேர்க்காத பொரி யூஸ் பண்ணுறதுனால உப்பு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். நீங்கள் வாங்குகிற பொரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்தாச்சு. இதில் நான் 1 லிட்டர் அளவுக்கு பொரி கொட்டியிருக்கேன். பொரியை கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அதை கிளறி விட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மசாலா எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நம்ம வறுத்தாச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியாக டீ டைம் ஸ்நாக்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு மசாலா பொரி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.